students. Next exercise 1.3 la second sum. Let x equal to 3 comma 4 comma 6 comma 8. Determine whether the relation r equal to x f of x, x belongs to x, f of x equal to x square plus 1 is a function x to n. அப்படிங்க கேக்குறாங்க. அதாவது x ல இருந்து n க்கு, n ன்றது நேச்சுரல் நம்பர்ஸ் சரிங்களா. So அப்போ x equal to 3 comma 4 comma 6 comma 8 சரிங்களா. அப்போ f of x equal to x square plus 1. அப்போ f of x equal to x square plus 1 னா x ஓட வேல் என்ன பண்ணோம், 3, 4, 6, 8 னு இருக்கு. ஒவ்வொன்றா சப்ஸ்டியூட் பண்ணி கண்டுபிடிக்கணும் சரிங்களா. ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் x equal to 3, f of x equal to 3 square plus 1, 3 square 9, 9 plus 1 equal to 10. Again x equal to 4, f of x equal to 4 square plus 1, 4 square plus 16 plus 1 equal to 17. X equal to 6, f of x equal to 6 square plus 1, 6 square plus 36 plus 1 equal to 37. X equal to 8, f of x equal to 8 square plus 1, 8 square plus 64 plus 1 equal to 65. அப்போ ரேஞ்ச் ஆர் ஈக்குவல் டு 3,10, 4,17, 6,37 ஆர் 8,65. ஸோ இது ஃபங்க்ஷனா இல்லைன்னு செக் பண்ண சொல்கிறாங்க. அப்போ ஃபங்க்ஷனா இல்லையா செக் பண்ணணும்னா இங்கே ஸோ இது நம்பர்ஸ் வந்து பார்த்தினா பெரிய நம்பராக இருக்குது, இது பாசிபிள் இல்லை, தேவையில்லை எடுத்துடலாம். இப்போ பார்த்தோம்னா x equal to 3,4 இருக்குது. அப்போ கிடைக்கக்கூடிய இந்த f of x பார்த்தீங்கன்னா 10, 17, 37, 65 இருக்குது. அப்போ x to n-னா n-ன்றது நேச்சுரல் நம்பர்ஸ். அப்போது இந்த 10, 17, 37, 65 எல்லாமே எதில் இருக்கும், நேச்சுரல் நம்பர்ஸில் இருக்கும் சரிங்களா. ஸோ அப்போது எஸ் ஆர் ஈசிய ஃபங்க்ஷன் எக்ஸ் டு என். ரேஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா சிங்கிள் 10, 17, 37, 65 கூட எழுதலாம், அதுவே போதுமானது. நான் பேராக எழுதிக்கிறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதனால் 10, 17, 35, 65 ரேஞ்சாக எழுதலாம், நீ கன்ஃபியூஸ் ஆக வேண்டாம்.